ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, எல்லாவற்றையும் இழந்து தவிக்கும் உனக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து இன்று நவமி இரவுக்குள் நிச்சயமாக உனக்கானது நடக்கப் போகிறது. ஒரு சிறப்பான அருமையான உதவி கிடைக்கப் போகிறது. உன்முகம் ஆனந்தமாக மாறப்போவதை பார்க்க நான் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. நிச்சயமாக நான் உனக்கு கூறுவது இன்று இரவுக்குள் பலிக்கும் பார். நம்பிக்கையில் தங்கமே, இனி உன் உள்ளத்தில் நிம்மதி பிறக்கப் போகிறது. நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கப் போகிறது. என் தங்கமே, சந்தோஷம் என்பது வேறு, நிம்மதி என்பது வேறு. பல பேருக்கு புரியாமல் வருத்தப்பட்டு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோருமே என் சாயி என்று கூறும் என் பிள்ளைகளுக்காக இதோ உன் வாழ்க்கைக்கு உதவுவதற்காகவே நான் வந்து விட்டேன். உன் மனபாரங்களை குறைத்து, உன் வேதனைகளை கரைத்து, சந்தோஷமான சூழ்நிலையை உருவாக்குவதற்காக இன்று உன் சாயப்பா யார் ரூபத்திலாவது உதவ வருவேன். செல்வமே, உன் வாழ்க்கை அழகானது. அந்த அற்புதமான அருமையான வாழ்க்கையை அழகாக வாழ்ந்துவிடு. நிச்சயமாக உன் வாழ்க்கை சிறப்பாகிவிடும், அழகாகிவிடும், இனிமையாகிவிடும். தங்கமே, வெயிலை போல வெளுத்து வாங்கிவிட்டு பின்பு மலையை போல குளிரச் செய்வதெல்லாம் வானமெட்டும் அல்ல, நீ வாழும் வாழ்க்கையும் தான். வாழ்க்கையை என்னை குறை சொல்வதற்கு இருக்கிறது? காலண்டர் மாட்டுகிற இடத்தில் எப்போ டிவியை மாட்டினாயோ, பேனா பிடிக்கிற வயசில் எப்போ செல்போனை பிடித்தார்களோ, அப்பவே தொலைந்து விட்டது அவர்களுடைய வாழ்க்கை நேரம் காலம் எல்லாம். இப்பொழுதுள்ள நடைமுறையோடு உன் அப்பா சொல்கிறேன், நடைமுறைக்கு ஏற்ற வழியில் கனவு காணுங்கள். தரையில் நின்று கொண்டிருந்தால் நீச்சல் கற்றுக்கொள்ள முடியாது, தண்ணீரில் இறங்கினால்தான் நீ கற்றுக்கொள்ள முடியும். வாழ்க்கையில் நீ இறங்கி வாழ்ந்தால்தான் வாழ்வு என்னவென்று உனக்கு புரியும். எனவே கடந்த காலத்தை நினைத்தால் கண்ணீர் தான் வரும். கண்ணீர் வரும் காலம் உனக்கு எதற்கு? வேண்டாம், விட்டுவிட்டு செல். எதிர்காலத்தை எதிர்பார்த்தால் பயம்தான் வரும். எதிர்காலத்தை நினைக்காதே. இந்த நிமிடம் நொடியும் தான் உண்மை. அதை அனுபவித்து விடு, யோசித்து அழகாக வாழ்ந்துவிடு. உன் வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும். விடிந்த பொழுது இன்றைய நாள் இனிதான நாள் என்று இன்றைய செய்யப்படும் வேலையை நீ திட்டமிட்டு செய். எப்படி செய்தால் நன்றாக இருக்கும் என்று ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து விட்டு செய். நிச்சயமாக தொட்டது துலங்கும், நீ நினைத்த காரியம் நடக்கும். முடியும் என்று இந்த காரியத்தை தொடங்கு. என்ன நடக்குமோ என்ற பயம் உனக்கு இருக்கக்கூடாது. இந்த சாயியை மீறி எதுவும் உன்னை நெருங்க முடியாது. இதை மனசில் வச்சுக்கிட்டு நீ வேலையை பார் தங்கமே. என்னை அனுதினமும் வணங்கி வந்தால் வெற்றி மேல் வெற்றி உன்னை நிச்சயமாக வந்தடையும். இதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நீ பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, வரும் துன்பத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை உருவாக்கிக்கோ. மனிதன் மீது வைக்கும் நம்பிக்கையை விட என் மீது வைக்கும் நம்பிக்கையை அதிகரிச்சுக்கோ. உன் கண்ணீரும் உன் கவலையும் உன்னை பலவீனமாக காட்டிவிடும். அழுவதாலும் சோர்ந்து போவதாலும் ஒன்றும் நடக்கப் போவதில்லை. எப்படி இருந்தாலும் நீதானே அந்த சுமையை சுமந்தாகணும். அழுது சுமப்பதை காட்டிலும் ஏற்று சுமப்பது உனக்கு சிரமமில்லாமல் இருக்கும் தங்கமே. தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் ஒரு மனிதனை உலகத்தில் வாழ வைக்கும் என்ற உண்மையை உணர்ந்துக்கோ. என் பிள்ளையானே, நீ தைரியமானவள் என்று நான் நம்புகிறேன். தன்னம்பிக்கை உனக்கு 100% இருக்க வேண்டும். இந்த பக்குவத்தை மட்டும் நீ அடைந்துவிட்டால் எந்த துன்பமும் உன்னை நெருங்காது என்பதை உணர்ந்துக்கோ. எப்போதும் எதற்காகவும் பயப்படாதே தங்கமே, நான் இருக்கிறேன். நீ அழைத்தால் நிச்சயம் நான் வருவேன், ஓடோடி வருவேன் என் பிள்ளைக்காக. வாழ்க்கையில் வெற்றிகள் நிலைத்திருப்பதில்லை, அதுபோல்தான் தோல்விகளும் நிலைத்திருப்பதில்லை. போகும் பாதைகள் சரியாக இருந்தால்தான் சேரும் இடமும் சரியாக இருக்கும். நீ நினைத்த காரியம் நடக்கவில்லை என்றால் வருத்தப்படக்கூடாது. போது நடக்கவில்லை என்றால் இதை விட சிறப்பாக நல்ல நாளில் நடைபெறும் என்பது உனக்கு எத்தனை முறை சொன்னேன். இன்று இரவுக்குள் நான் சொல்வது அனைத்தும் நடக்கும் தங்கமே. நீ நினைத்த காரியம் நடக்கும், உன் வேண்டுதல் பலிக்கும், நிச்சயமாக நடக்கும். லட்சியத்தை அடைய வேண்டும் என்பதில் நீ உறுதியாக இருந்தாய்.
நேர்மையாக இருந்தாய், நல்ல எண்ணத்தோடு இருந்தாய், நேர்மையோடும் நல்ல எண்ணத்தோடும் நடந்தும் என் பிள்ளைக்கு இன்று இரவுக்குள்ள ஒரு அதிசயத்தை காண்பிக்கப் போகிறேன், அற்புதத்தை நிகழ்த்தப் போகிறேன். இன்றோடு உன் கஷ்டகாலம் முடிந்து விட்டது, இனிபார் உனக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கைதான். யார் உன்னை திட்டுகிறார்கள், ஒதுக்குகிறார்கள் என்று நினைக்காதே. புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் ஒரு சிரிப்போடு கடந்து செல். பின்பார் உனக்கு நடக்கும் மாற்றத்தை. என் பிள்ளையான நீ வாழ வேண்டுமே என்று நினைக்காதே, வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று முடிவெடு. துன்பமும் தூசியாகிவிடும். என் வாழ்க்கையில் எனக்கு உதவி செய்ய என் சாயப்பா இருக்கிறார் என்று நம்பி உன் வாழ்க்கையை துவங்கு. உன் வாழ்க்கையில் உன் குடும்பத்தோடு நீ நன்றாக இருப்பாய் தங்கமே. இனிவரும் விடியல் நல்லதாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு எப்போதும் இரு. அப்போதுதான் உன் மனதில் நம்பிக்கை பிறக்கும், தைரியம் கூடும், துணிச்சல் வரும். என்னால் சாதிக்க முடியும் என்று இன்று காலை நீ சொல்லிவிட்டு தானே எழுந்தாய். நிச்சயம் அன்றைய பொழுது முழுவதும் உனக்கு நல்லதுதான் நடக்கும். நீ உன் குடும்பத்துடன் ஆனந்தம் பொங்க செல்வ செழிப்போடு வளமோடு வாழப்போகிறாய். உன் சங்கடங்கள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சி பெருகி நிம்மதி நிலைக்கப் போகிறது. கேட்டது கிடைக்கப் போகிறது. நல்லது நடக்கப் போகிறது. நல்லதே நினைக்கும் என் பிள்ளைக்கு நல்லது நடக்கப் போகிறது. துணிந்து எழுந்து நில் தங்கமே. தைரியமாக இரு. பயம் கொள்ளக்கூடாது, துவண்டு விடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் கவலை கொள்ளக்கூடாது, கலங்கக்கூடாது. துடிப்போடு என் பிள்ளை இருக்கணும். வாழ்க்கையில் போராடு தங்கமே, ஜெயித்து காட்டி விடுவாய். உன் லட்சியத்தை நோக்கி சென்று கொண்டே இரு. பின்னால் திரும்பி பார்க்கக்கூடாது, ஆனால் கவனமாக செல்லணும். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றி பாதையை தொட போய்கொண்டே இருக்கும். என் சாயி சொல்வது சரியாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு உன் வேலையை துவங்க. நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றியடைய செய்வேன். நான் உன் வழித்துணையாக இருக்கும்போது வாழ்க்கையை பார்த்து பயப்படக்கூடாது. வெற்றி உன் பக்கம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை அறியாமல் வீணாக பயந்து கொண்டு இருந்தாய். இன்று இரவுக்குள் பார், அனைத்து இன்பங்களையும் பெறுவாய். உனது வேண்டுதல் கேட்கப்பட்டு விட்டது, அது நிச்சயமாக நிறைவேறியே தீரும். வெற்றியடைய போகும் எந்த வேளையில் கலங்கி நிற்கக்கூடாது. உன் போராட்டங்களில் கூட நீ வெற்றி பெற்று விட்டாய். இனி உனக்கு நடப்பதெல்லாம் நல்லதாகவே இருக்கும். உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி வெற்றி பெறும் காலம் வந்துவிட்டது. இனி நீ எடுத்து வைக்கும் எல்லா முயற்சிகளிலும் வெற்றி நிச்சயம் தங்கமே. நான் சொல்லும் அறிவுரையைப்படி நடந்துக்கும். உன் சாயியை நம்பினால் இதுவரை இல்லாத அளவு இரட்டிப்பு மகிழ்ச்சியோடு இருப்பாய். நீ என்னிடத்தில் வைத்த கோரிக்கைகள் நிறைவேறும். உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் ஏற்படும். இது இனிமேல் நடக்காது என்று நீ மனம் வெறுத்து கைவிட்ட ஒன்று நல்ல திருப்பமாக உன்னிடம் வந்து சேரப்போகிறது. உன் சாய் சொல்வதை நிச்சயமாக நம்பு. நான் சொல்வது பலிக்கும் பார். ஆம் தங்கமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.